தமிழ் மக்களுக்கே அன்பு வணக்கங்கள். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஷபு. உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ப்ராட்காஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை பேஸ் பண்ணி தான் அது எப்படி நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அந்த ப்ராட்காஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாட்ஸ்அப் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, இந்த 3 dots கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இங்கே மேலே வந்து நியூ ப்ராட்காஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது எப்படிலாம் ஒர்க் ஆகும், இது எப்படி ஒர்க் பண்ணும், இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இண்டிவிஜுவலாக காண்டாக்ட் வந்து செலக்ட் பண்ணி இண்டிவிஜுவல் சேட் பண்ணியிருப்பீங்க. செகண்ட் ஒன் வந்து குரூப் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நீங்கள் சேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய குரூப்பில் உங்களுக்கு பிடிச்சமானவங்கள நீங்கள் ஆட் பண்ணி அவங்களோடையும் நீங்கள் வந்து மெசேஜஸ் ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ப்ராட்காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இந்த ப்ராட்காஸ்ட் பொறுத்த வரைக்கும் குரூப்பை க்ரியேட் பண்ணுவீங்க. பட் ஆனால் இந்த ப்ராட்காஸ்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறது, நீங்கள் எத்தனை பார்ட்டிசிபெண்ட்ஸ் உள்ளே நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ, அதாவது எத்தனை காண்டாக்ட்ஸ் நீங்கள் உள்ளே ஆட் பண்ணுறீங்களோ இந்த ப்ராட்காஸ்ட்டில், நீங்கள் ஆட் பண்ணுற அந்த காண்டாக்ட் பர்சனுக்கு வந்துட்டு தெரியாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போது இந்த 3 dots இருக்கு, இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த நியூ ப்ராட்காஸ்ட் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். இந்த நியூ ப்ராட்காஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுடைய காண்டாக்ட்ஸ் லிஸ்ட் இங்கே வரும். வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கிற உங்களுடைய காண்டாக்ட்ஸ் லிஸ்ட் வரும். இதில் வந்து நீங்கள் யார் யாரை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 256 பேர் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு என்னுடைய ப்ராட்காஸ்டில் வந்துட்டு நான் ஒரு 3 பேரை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் ஆட் பண்ணிவிட்டு இங்கே கீழே டிக் கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ ப்ராட்காஸ்டில் எனக்கு தேவையான ரெசிப்டன்ஸ், அதாவது எனக்கு தேவையான காண்டாக்ட்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒரு 3 பேரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற விஷயம் நீங்கள் ஆட் பண்ணவங்களுக்கு தெரியவே தெரியாது, அவங்களுக்கு எந்த விதமான நோட்டிஃபிகேஷன் போகாது. நீங்கள் 3 பேர் மட்டும்தான் ஆட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, 256 பேர் வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ராட்காஸ்ட் க்ரியேட் பண்ணி அவங்கள ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலே வந்துட்டு இந்த பென்சில் மாதிரி ஐக்கான் இருக்குது, இதை கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே உங்களுக்கு தேவையான பேர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் XYZ வைக்கிறேன். இது வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கீழே வந்து டெலிட் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டை டெலிட் பண்ணிடலாம். பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது என்னுடைய சேட் லிஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்துட்டு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் வந்து ஷோ ஆகும். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ண பிறகு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ஹாய் அப்படின்ற ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். இப்போ நான் ஹாய் அப்படின்ற மெசேஜ் நான் டைப் பண்ணி நான் சென்ட் பண்ணும்போது இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த 3 பேருக்குமே வந்து போய் சேரும். பட் அந்த 3 பேருக்குமே வந்து குரூப்பாக போய் சேராது, அவங்களுடைய பர்சனல் சேட்டில் போகும். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ ஃபோன் 2 பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுடைய காண்டாக்டும் நான் வந்துட்டு இந்த ப்ராட்காஸ்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்களோட வாட்ஸ்அப் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, நான் சென்ட் பண்ண அந்த ஹாயின்ற மெசேஜ் வந்துட்டு அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு போயிருக்கும். ஸோ அவங்களுக்கு இண்டிவிஜுவல் மெசேஜ் இந்த மாதிரி தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மறுபடியும் ஒரு மெசேஜ் வந்து நான் டைப் பண்ணி அவங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ நான் சென்ட் பண்ண மெசேஜ் வந்துட்டு அவங்களுக்கு குரூப்லேயும் போகாமல் இண்டிவிஜுவலாக சேட்டில் போயிருக்கு. நான் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் நம்ம எத்தனை பேர் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம சென்ட் பண்ணுற மெசேஜ் அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக தான் போகும். ஸோ அவங்களோட ஃபோனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே மேலே வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ண அந்த ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் அப்படின்றது அவங்களுக்கு எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் வராது. பட் இதே வந்து நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு குரூப்பில் போயிருக்கும். ஸோ இதோட அட்மின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்த ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து அட்மின் ஆக முடியும். அவங்க மட்டும்தான் இதை டெலிட் பண்ண முடியும். அடுத்தது இதோட ப்ராட்காஸ்ட் லிஸ்டோடைய இன்னொன்று பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு இமேஜாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் பர்டிகுலராக வந்துட்டு நீங்கள் ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த 10 பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க. ஸோ அந்த 10 பேருக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யார் யாருக்கு நம்ம சென்ட் பண்ணுவோம் அவங்கள வந்து நம்ம செலக்ட் பண்ணிப்போம். ஸோ நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு 5 பேருக்கு மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு வரும். யூ கேன் ஒன்லி ஷேர் வித்
அப் டு 5 சாட்ஸ் அப்படின் தான் வரும். ஸோ முதல்ல நம்ம இந்த 5 பேருக்கு அமைச்சிட்டு மறுபடியும் அடுத்த 5 பேருக்கு நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜாக இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு ஒரு இமேஜ் எது நம்ம ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணுவோம். பட் இதே வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு மெசேஜ் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை ஃபோட்டோ இமேஜ் எதுவாக இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த பர்டிகுலர் காண்டாக்ட்ஸ் யாருக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள எல்லாமே இந்த ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் மூலமா நீங்கள் அந்த காண்டாக்ட்ஸ் மொத்தமும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே ஷார்ட்டில் நீங்கள் அனுப்ப வேண்டிய விஷயத்த நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் 5 இந்த மாதிரி வரவே வராது. ஸோ இப்போ நீங்கள் அமிச்ச மெசேஜ் வந்து அவங்களுக்கு டெலிவர் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சென்ட் பண்ண அந்த மெசேஜை வந்துட்டு இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த 3 dots கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த இன்ஃபோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீன் பை டெலிவர் டூ அப்படின்னு காட்டும். ஸோ டெலிவர் டூ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் இப்போ ஒரு 100 பேர் நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 100 பேருக்குமே நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் எத்தனை பேருக்கு டெலிவர் ஆகிருக்கு அப்படின்ற டீட்டெயில் நமக்கு இங்கே காட்டும். ஸோ டெலிவர் ஆகாதவங்களுக்கு கீழே வந்துட்டு 1 remaining, 2 remaining, 3 remaining அப்படின்னு காட்டும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ஆப்ஷன் உங்கள் வாட்ஸ்அப்பில் இத்தனை நாள் வரைக்கும் இருந்தது, அதை நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா இதை வந்து ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ அப்லோட் பண்ணுற வரைக்கும் அன்டில் தென் இஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் என்றும் மக்கள் மனதில் வாய்ஸ் ஆஃப் ஷப்பு.